ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வாழற நீங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு மேலேயும் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண உங்கள் கூட இருக்கிற அந்த நபர், ஒரு 26 வருஷம் உங்கள் கூட குழந்தையிலேருந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தவங்க கூட சேர்ந்து உங்களே கொலை பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அண்ட் அப்படி செத்த மறு நிமிஷமே ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் நீங்கள் முழிச்சுக்கிறீங்க, ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு கதை தான் மேரி மை ஹஸ்பண்ட். இந்த சீரீஸோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கொரியன் சீரீஸான மேரி மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற இந்த சீரீஸ் இந்த வருஷம் தான் வெளியே வந்துச்சு. இதில் மொத்தமாக 16 எபிசோடு உண்டு. வழக்கமான கே ட்ராமாவில் இருக்கா மாதிரி இதுக்கும் அந்த 16 எபிசோடு தான். கிராஷ் லேண்டிங் ஆன் யூ க்ளோரிக்கு அப்புறமா நம்ம பார்க்குற 3வது கொரியன் சீரீஸோட ரிவ்யூன்னு நினைக்கிறேன். இது இதோட கதை எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, ஹீரோயின் இருக்கா, அவளுடைய ஹஸ்பண்டும் அவளுடைய நெருங்கின தோழி, பல வருஷமாக 26 வருஷமாக அவள் கூடவே இருக்கிற அவளுடைய தோழி, ரெண்டு பேரும் சேர்ந்து இவ ஒரு கிரிட்டிக்கலி இல்லாத இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவளை வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அது வேணும்னு பண்ணாங்களா இல்லைன்னா அப்படியே அமைஞ்சுதா அப்படிங்கிறது நீங்கள் சீரியஸ் பார்க்கும்போது தெரியும். பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செத்த மறு நிமிஷம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போய் எழுந்துக்கிறா. அப்படி ஒரு தகச்சு போயிருக்கா, ஒரு ஷாக்கில் இருக்கா, என்னது என்ன நடந்துச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் வந்து வரா. அதுக்கப்புறமா திருப்பியும் அவளுடைய அடுத்த 10 வருஷத்தையும் அவளுடைய ஃப்யூச்சரையும் இதுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து எப்படி மாறுபட்டு அவள் அமைச்சிக்கிறா, இவள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்த அந்த விஷயங்கள் மூலமாக எப்படி அவளை தன்னைத்தானே மாற்றிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இதில் இவன் மட்டும்தான் அப்படி இருந்தாளா இல்லை வேறு யாருக்காவதும் இதே மாதிரி ஆச்சா அப்படிங்கிறது இந்த சீரீஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயந்தான், ரொம்ப இந்த டைம் ட்ராவலோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இது எல்லாம் எதனால் நடந்துச்சு, எத்தனை பேர் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாமல் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட், உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, 10 வருஷம் பின்னாடி போகிறீங்க, அங்கேருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்க, என்னென்னலாம் மாற்றிப்பீங்க, என்னென்னலாம் மாற்றிக்க முடியும். ஏன்னா நம்ம ஜப்புன்னு அப்படி நினச்சா போயிட்டு ஒரு பெரிய ஒரு பிரசிடெண்ட்டாகவோ ஒரு பெரிய ஒரு நடிகராகவோ ஒரு பெரிய விஷயமாகவோ டபால்னு அப்படி தடாலடியாக மாறிட முடியாது இல்லையா. ஸோ நம்மளுடைய அந்த ஏன்னா இது ஒரு மேஜிக்கல் பவர் கிடையாது. ஜஸ்ட் இப்போ பின்னாடி போகிறோம் டபால்னு நம்ம மாற்றினாலும் கூட இருக்கவங்களுக்குலாம் அது எப்படி உனக்கு தெரியும் என்னாச்சு அப்படின்னு ஒரு இது வரும் இல்லையா. ஸோ சட்டிலாக நடக்கிற விஷயத்தை ஸ்லைட்டான விஷயங்களை எப்படி மாற்றிப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட கான்செப்டை வச்சு தான் இந்த சீரீஸ் எடுத்திருப்பாங்க. மொத்தமாக இந்த 16 எபிசோடும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 16 எபிசோடும் எப்படி போச்சுன்னே தெரியல, நல்லா விறுவிறுப்பாக வந்து போச்சுன்னு தான் சொல்லி ஆனால். கடைசியில் ஒரு 3 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு 2 எபிசோடு வரைக்கும் ஒரு ஐ திங்க் ஒரு 11 or 12 எபிசோடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல் அடித்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. மொத்தமாக இந்த கொரியன் சீரீஸ் அப்படின்ற வழக்கமான இதுக்குள்ளே போகாமல் பார்த்தாலும் நல்லா அழகாக எடுத்திருந்தாங்க இந்த சீரீஸே. ரொம்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிட்டியோ இல்லை வில்லேஜோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல மாடரேட்டாக ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டோரி வந்து ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நடக்கும். அதுக்கப்புறமா சில ரெஸ்டாரண்ட்டு அப்புறம் சில வீடுகள் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் இன்டீரியர் அண்ட் இண்டோர் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கலர்ஃபுல்லாக வழக்கமான அந்த கொரியன் சீரீஸ் மாதிரியே நல்லா பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துருந்தாங்க. இதோட மியூசிக் ஆகட்டும் இல்லை ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு தீம் மாதிரி ஒன்று வரும் ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுற ஒரு டைம்லலாம் அந்த ஹம்மிங் அந்த மியூசிக்லாம் ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நடிச்சிருந்தவங்கலாம் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. மொத்தமாக ஒரு 10 கேரக்டருக்குள்ளே தான் ஓவராலாகவே கதை வந்து நகரும். பட் ஒரு ஒருத்தருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. வந்து வில்லன் ஆகட்டும், அந்த ஒரு மாதிரி வில்லத்தனமாக நடித்த ஒரு லேடி ஒருத்தி அவங்களாகட்டும், இந்த ஹீரோயின் ஆகட்டும், யாரோ எல்லாருமே ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களை கேரக்டர் அவ்வளோ சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா ரசித்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
அண்ட் வழக்கம் போல் கொரியன் சீரீஸ் அப்படிங்கிறனால அது கொரியனில் தான் இருக்கும். பட் சப்டைட்டிலோட பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் ஒரு இதெல்லாம் வந்து தெரியல, மிஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியல. டப்புனு சப்டைட்டில் படிச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் சீரீஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நல்லா ஃபீல் குட் சீரீஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் சீரீஸ் டைப்பாகவும் தான் இது இருந்துச்சு. ஸோ கொரியன் ட்ராமான் கொரியன் சீரீஸ் பார்க்குறவங்க இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மற்ற நார்மலான சீரீஸ்லாம் பார்க்குறவங்களும் இதை பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் அபவுட் மேரி மை ஹஸ்பண்ட். அடுத்த ஒரு ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.